Kanna, Papu, listen here. This is Ruby Teresa. Example 3.8. Find the value of 3a plus 4c the whole squared by using a plus b the whole squared identity. அவங்களே கொடுத்துட்டாங்க. இது வந்து இன்னைக்கு கல்வி டிவியில தமிழ் மீடியத்துக்கு நடத்துனாங்க நீங்கன்னு. அதனால இங்கிலீஷ் மீடிய குழந்தைங்களுக்காக இதை நான் நடத்துறேன். சரியா? கல்வி டிவியில நடத்துறேன். பாப்பு கேட்டா, சீமா வந்து போட்டுட்டு, மிஸ் இது வந்து கல்வி டிவியில தமிழ் மீடியத்துக்கு நடத்துனாங்க, எங்களுக்கு கொஞ்சம் நடத்துங்கன்னு கேட்டதுனால முத அவளுக்கு வந்து கிளாப் பண்ணிடலாம். ஏன்னா குழந்தை வந்து அப்சர்வ் பண்ணி அதை அக்கறையோட கேக்குறதுனால. சரியா? ஓகே. Find the value of கேக்குறாங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க a plus b the whole squared. So what is a plus b the whole squared identity? சொல்லுங்க பாக்கலாம். யாராவது ஒருத்தர் கால் பண்ணி சொல்லுங்க. வெரி குட். வேற கலர்ல எழுதிக்கலாமா? a plus b the whole squared identically equal to a squared. கண்ணா இது ரெண்டு விதமா எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி, இல்லையா? இல்லாட்டி ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேவாடா கண்ணா? இப்ப ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். புரியறதுக்காக மிஸ் இங்க ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் போடுறேன். ஏ இருக்கிற இடத்துல என்னடி கண்ணு இருக்குது? வெரி குட் ராகண்ணா. த்ரீ ஏன் இருக்கு, இல்லையா? ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? த்ரீ ஏன் இருக்கு. பி இருக்கிற இடத்துல அடி கண்ணு, யார் சொன்னது? வெரி குட், ஃபோர் சி. சரியா? பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ஃபோர் சின்னு இருக்கு. இப்ப கணக்கு நம்ம செய்யலாம் அடி கண்ணு. வெரி குட் ராகண்ணா. இப்ப என்னது? த்ரீ ஏ பிளஸ் ஃபோர் சி த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட். ஏ ஸ்கொயர்னா என்னது? ஏ இருக்க இடத்துல என்ன இருக்கு? பதில் சொல்லிட்டே இருக்கணும். வீடியோ பார்க்கும் போது நீங்க ரிப்ளை பண்ணணும். வாட் இஸ் இன் த பிளேஸ் ஆஃப் ஏ? த்ரீ ஏ. அப்ப த்ரீ ஏ த ஹோல் ஸ்கொயர். நிறைய குழந்தைங்க என்ன த்ரீ மடி பண்றீங்க நீங்க? இந்த பாருங்க, த்ரீ ஏ ஸ்கொயர்டுன்னு எழுதுறீங்க. இது தப்படி கண்ணு. த்ரீ ஏ த ஹோல் ஸ்கொயர், ஏன்னா த்ரீ இன்டு ஏ. இது புரியுதுங்களா? த்ரீ இன்டு ஏ, அதனால ரெண்டுக்கு வரணும். அடுத்தது பிளஸ் இன் த பிளேஸ் ஆஃப் பி வாட் டு யூ ஹேவ்? ஃபோர் சி, ஃபோர் இன்டு சி. அப்ப ஃபோர் சி ஸ்கொயர்னு போடணுமா? ஃபோர் சி த ஹோல் ஸ்கொயர் போடணுமா? வெரி குட். யார் சொன்னது ஹோல் ஸ்கொயர்னு? ஹோல் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் டூ இன்டு இந்த பிளேஸ் ஆஃப் ஏ என்ன? வெரி குட், த்ரீ ஏ. இந்த பிளேஸ் ஆஃப் பி ஃபோர் சி. ரைட் அடிக்கணு. அப்ப 3a ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா, இங்க பாருங்க அடிக்கணும், 3 ஸ்கொயர்ட் a ஸ்கொயர். புரியுதா? அடுத்தது பிளஸ் 4 ஸ்கொயர்ட் c ஸ்கொயர் பிளஸ் இந்த நம்பர்ஸ் முத மல்டிப்ளை பண்ணுங்க அடிக்கணும். 2 3 ஆர் 6 6 4 ஆர் 24. அடுத்து என்ன இருக்கு? ac 24 ac. அடுத்தது 3 ஸ்கொயர்டு என்ன அடிக்கணும்? 3 இன்டூ 3. 3 ஸ்கொயர்னா 3 இன்டூ 3 டூ டைம்ஸ். புரியுதுங்களா? அப்ப 3 3 சார் 9. 9 ஏ ஸ்கொயர்டு பிளஸ் 4 ஸ்கொயர்டு 4 4 சார் 16. 4 ஸ்கொயர்னா என்னது? 4 இன்டூ 4. கண்ணு நீங்க இப்படி எல்லாம் இங்கே எழுதக்கூடாது கண்ணு, ரஃப் காலத்தில் செய்யும். புரியுதுங்களா? ரைட் சைடு, நான் ரைட் சைடில் இந்த ஃபோட்டோ வச்சிருக்கிறதுனால இந்த பக்கம் செய்கிறேன். சரியா? ரைட் சைடில் ரஃப் காலம்னு போட்டுக்கணும். புரியுதுங்களா? அப்ப என்னது? 16 சி ஸ்கொயர் பிளஸ் 24 ஏசி. நம்ம ஐடென்டிட்டி இப்படி படிச்சிருக்கிறோம் இல்லையா? கடைசியா நீ மாத்தி எழுதணும்னா எழுதலாண்டி கண்ணு, இப்படியே எழுதினாலும் தப்பு இல்ல. புரியுதுங்களா? 9 ஏ ஸ்கொயர் பிளஸ் 24 ஏசி பிளஸ் 16 சி ஸ்கொயர். எது? 3a பிளஸ் 4c த ஹோல் ஸ்கொயர். எங்க பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மெத்தட் ஈஸின்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி, அது மாதிரி பழகிட்டாங்க. அதனால அந்த குழந்தைங்க எப்படி செய்யறாங்க?
நீங்க உங்க டீச்சர் வேற மாதிரி சொல்லி கொடுத்திருந்தா தாராளமா அந்த மெத்தட்லயே கூட செய்யலாம், இது மாதிரி செய்யணும்னாலும் செய்யலாம். இதுலயும் பாரு ஒன்னும் இல்ல, ரொம்ப சிம்பிள் தாண்டி செல்லாம், பயப்படாத உடனே. இங்க பாரு ஒன்னும் இல்ல, ஏ ஸ்கொயர். நான் இப்ப இது புரிஞ்சதுனால டக்குன்னு சொல்றேன். த்ரீ ஏ த ஹோல் ஸ்கொயர்டு, இது என்னடி, த்ரீ ஏ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டூ இன்டூ த்ரீ ஏ இன்டூ பி என்ன ஃபோர் சி, ரைட்டா, பிளஸ் ஃபோர் சி த ஹோல் ஸ்கொயர். இதுல என்ன குழந்தைக்கு லேட் ப்ளூமர்ஸ்க்கு அட்வான்டேஜ்னா, இங்க ஏ எழுதிடுறாளா பி எழுதிடுறாளா, அதனால டூ ஏ பின்னு எழுதும் போது ஷீ இஸ் நாட் மேக்கிங் மிஸ்டேக், அவ்வளவுதான். இப்படி எழுதும் போது நிறைய குழந்தைங்க தப்பு பண்றாங்க. தென் சோ தட் ஒன்லி ஐ சேஞ்ச் திஸ், புரியுதுங்களா? புரியுதா புரியலையா அடிக்கனால இப்படி செய்யறதுனால செய்யுங்க. இப்ப ஈக்குவல் அப்ப இது என்ன அடிக்கணும் வரும், நைன் ஏ ஸ்கொயர் பிளஸ் டுவெண்டி ஃபோர் ஏ சி பிளஸ் சிக்ஸ்டீன் சி ஸ்கொயர், அவ்வளவுதான். இப்படி செய்யறதுனால செய்யுங்கடிக்கண்ண, இதே மெத்தடையும் இதுக்கு அப்ளை பண்ணலாம், தாராளமா செய்யலாம், சரியா? பாப்புக்கு தெளிவா கீழே செஞ்சு காட்டுறதா, சரிடா நான் செஞ்சு காட்டுறேன். இங்க பாருங்க, த்ரீ ஏ பிளஸ் ஃபோர் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது என்ன ஃபார்ம்ல செய்ய போறோம் நம்ம, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர். இப்ப ஏ இருக்க இடத்துல என்னடி கண்ணா இருக்கு, த்ரீ ஏன் இருக்கு, என்னடா கண்ணா இருக்கு, த்ரீ ஏ. அப்ப த்ரீ ஏ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டூ இன்டு இந்த பிளேஸ் ஆஃப் ஏ வாட் டு யூ ஹேவ், த்ரீ ஏ, இந்த பிளேஸ் ஆஃப் பி ஃபோர் சி. ஏற்கனவே வீடியோல கவனிச்சிருப்பீங்க, அதனால பி இருக்க இடத்துல என்ன இருக்கு, ஃபோர் சி. சோ ஃபோர் சி த ஹோல் ஸ்கொயர்ட், இதை மறக்காதீங்க, இந்த ஹோல் ஸ்கொயர் வார்த்தையை. இது என்னது, த்ரீ ஸ்கொயர்ட் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ், சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர். ஏ இன்டூ சி, இது வேரியபிள்ஸ், இது என்னது வேரியபிள்ஸ், ஏ சி பிளஸ், புரியுது அடிக்கண்ண. அடுத்தது என்னது, ஃபோர் சி த ஹோல் ஸ்கொயர்ட், அப்போ ஃபோர் ஸ்கொயர் சி ஸ்கொயர். இப்ப இங்க என்ன வரும், நைன், த்ரீ த்ரீ சார் நைன், நைன் ஏ ஸ்கொயர் பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஏ சி பிளஸ் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் சி ஸ்கொயர். ஸோ த்ரீ ஏ பிளஸ் ஃபோர் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, புரிஞ்சுதுங்களா? டு யூ ஃபாலோ எவ்ரி ஒன் ஆஃப் யூ? தேங்க்யூ.